ஆனந்த வணக்கம். கோலாலம்பூர் அன்பர்களே, நண்பர்களே, செல்வம், வெற்றி, ஆனந்தம், தெய்வீகமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? ஆம் என்றால் மே 5 நான் நடத்தக்கூடிய தன்மை உணரும், ஆனந்தமான தன்மை உணரும் பயிற்சியில கலந்து கொள்ளுங்கள். ஆம், தன்மை உணர்தல் என்றால் என்ன? நம்ம ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், தேவை இருக்கும், குறிக்கோள் இருக்கும், கனவுகள் இருக்கும், இல்ல பிரச்சனை தடைகள் இருக்கும். எப்படி நம்ம வாழ்க்கையில நேர்மறை ஆற்றல் அபரிதமாக பெருக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கைக்கு எதிர்மறை ஆற்றலை போக்கணும் அப்படிங்கறதான் இந்த பயிற்சியில நான் நேரடியா வந்து சொல்லி தரேன். விடாம மைத்ரி முகூர்த்தம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன். அதுல நான் 5 கோடி ரூபாய் கடன் அடைச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது வந்து பெரிய உங்களாலதான் முடிஞ்சது. கண்டிப்பா முடிச்சு. வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குரால. இந்திய சமூகத்தை பிரதமர் ஓரங்கட்டுகிறாரா? நீங்க தஞ்சம் ரம்புத்தான் போங்க. ஜத்தோ ரமணன் ஆவேசம். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இந்திய சமுதாயத்தை ஓரங்கட்டுவதாக கூறப்படும் குற்றஞ்சாட்டுகள் அடிப்படையற்றது என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் டத்தோ ரமணன் கூறியுள்ளார். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒருபோதும் இந்திய சமூகத்தை ஓரங்கட்டியதில்லை. எப்படி கூறுபவர்கள் தஞ்சம் ரம்புத்தான் செல்ல வேண்டும் என்று ஜதோ ரமணன் சாடியுள்ளார். பிரதமர் இந்திய சமுதாயத்தை ஓரங்கட்டுவதாக குற்றஞ்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகிறது. இந்த குற்றஞ்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை. மாறாக இந்திய சமூகத்திற்கு அவர் கூடுதலான உதவிகளை தான் செய்து வருகிறார் என்று ஜதோ ரமணன் தெளிவுபடுத்தினார். பூமி கோபிக் திட்டத்திற்காக 30 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அமனா இக்தியாரின் பெண் திட்டத்திற்காக 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 10,000 மேற்பட்ட இந்திய பெண்கள் பயனடைகிறார்கள். எவையெல்லாம் இந்திய சமுதாயத்திற்கு பிரதமர் வழங்கியது என்பது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியாதா என்று ஜதோ ரமணன் கேள்வி எழுப்பினார். ஏழ்மையை ஒழிக்கும் திட்டங்களில் இந்திய சமுதாயம் பயன்பெறுகின்றனர். ஆகவே இந்திய சமூகத்தை பிரதமர் ஓரங்கட்டியுள்ளார் என்ற குற்றஞ்சாட்டுகளை அனைவரும் நிறுத்த வேண்டும். பிரதமர் இந்திய சமூகத்தை ஓரங்கட்டிவிட்டார் என்று கூறுபவர்கள் தஞ்சம் ரம்புத்தானுக்கு சென்று தங்களின் உடல் மனநிலையை சரிபார்க்க வேண்டும். இந்திய சமூகத்தின் கோபத்தை தூண்டும் நோக்கத்தில் உள்ளன. அதை நிறுத்துங்கள் என்று ஜதோ ரமணன் கேட்டுக்கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குரலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.